ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைட் ரைஸ், சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ், எக் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான், ப்ராப்பர் சைனீஸ் ஸ்டைல், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மஸ்ட் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் வந்து கேபேஜ் அண்ட் கேரட் நல்லா லாங் லாங்காக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், ஆனியன் எல்லாமே அதே ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச சிக்கன், ரெண்டு முட்டை, கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் சோயா சாஸ் மட்டும் செய்யும் போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா பேனை நல்லா கீழ் ஹீட் பண்ணிங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஃபயர் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் பேனை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு சுற்றி எண்ணெய் போட்டுக்கிட்டு அது நல்லா அந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை சுற்றிக்கங்க அந்த பாத்திரத்தை. ஏன்னா அப்போ தான் அந்த சட்டியில் வந்து இப்போ ரைஸ் ஒட்டாமல் ரைஸ் இருந்து நல்லா க்ரன்ச்சியாக வதங்கும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக வதங்கக்கூடிய பொருட்கள் தான் அதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே போட்டிருக்கேன். உள்ளே போட்டுட்டு ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அந்த முட்டையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பொரியல் பதத்துக்கு வந்தோடனே இப்போ கையில் வச்சுருந்த கேபேஜ் அண்ட் கேரட், முட்டைகோஸ், கேரட், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் அது கூடவே ஆட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் நம்ம கடைசியில் ஃபைனலாக ரைஸ்க்கு மேலே போட்டுக்கலாம், இல்லை ரைஸ் முடிகிற நேரத்தில் போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப இதை போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் சாப்பிட்ட போது நல்லா க்ரன்ச்சியாக வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாம் மிக்சிங் ரெடி ஆச்சு. இப்போ இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். பாயில்டு ரைஸ், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி இது பவுடர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சால்ட், பெப்பர் பவுடர், க்ரஷ்டு பெப்பர் பவுடர், சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. நான் இப்போ பாயில் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட், சோயா சாஸ் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கடைகளில் கிடைக்கிற இந்த மசாலா தூளெல்லாம் போட்டு இருக்கிற பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பைசின்னு நினைப்பீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஸ்பைசி தேவைன்னா. ரெடிமேட் மசாலாஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக க்ரன்ச்சியான ஃப்ரைட் ரைஸ் இப்போ தயாராகிடுச்சு. இது வீட்டில் அவசியம் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம், எக் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.